சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நாம ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவாக ஒரு பெண்ணுக்கு பெண் தன்மையையும் ஆணுக்கு ஆண் தன்மையையும் தரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்கள் தான். இந்த ஹார்மோன்களினுடைய ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இதனால நமக்கு என்னங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு கேட்டா, இதுதான் எதிர்காலத்துல நமக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சுழற்சியை சரியா வராமல் இருப்பதற்கும் உடல்ல ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மாறுதலுக்கும் சரியான கருத்தரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக அமைகிறது. இதை நாம இளமையிலிருந்தே சரி செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு பெண்ணினால வாழ முடியும். முதல்ல ஒரு குடும்பத்துக்கு ஆணிவேராக விளங்கக்கூடிய ஒரு பெண் தன்னை நன்றாக பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு என்ன காரணமாக அமைகிறது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு பெண்ணினுடைய உடல்ல 14 நாட்கள் ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கறது சுரக்கம், 14 நாட்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கறது சுரக்கம். 14, 14, 28 நாட்கள்ல சரியான மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு வரணும். இதுதான் சரியான கணக்கு. இது வந்து எத்தனை நாள் வரைக்கும் தள்ளி போகலாம் அப்படின்னா, ஒரு 30, 35 அதிகபட்சமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 நாள் அதற்குள் கண்டிப்பாக வரணும். 30 நாள் அப்படிங்கிறதே வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா சரி அப்படின்னா 28 நாட்கள் தான். இப்படி வராத போது அதை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த மாதவிடாய ஒரு 3 பகுதிகளாக நாம பிரிக்கலாம். அந்த பகுதிகளில் என்ன செய்யணும், எப்படி நாம உணவுகள் எடுத்துக்கணும், என்ன வகையான வாழ்க்கை முறைகளை வந்து நாம மாத்திக்கணும் அப்படிங்கறத இந்த பதிவுல கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வயசு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹார்மோன்களும் கிடையாது. அதனால வயதுக்கு வயது இந்த ஹார்மோன்களினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மாறும். முதல்ல நாம எடுத்துக்க கூடிய காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் பக்குவமடைந்த காலம் முதலாக 20 வயது வரை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது முந்தியெல்லாம் ஒரு பெண் பூப்படையக்கூடிய வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது, ஒரு 13 வயசு, 14 வயசு அப்படி இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது, 10 வயசு, 11 வயசு, இன்னும் சில இடத்துல 9 வயசு அப்படிலாம் ரொம்ப குறைஞ்சிட்டே போதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உணவு பழக்கம், வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால இந்த காலத்திலிருந்து 20 வயது வரைக்கும் நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். இத பெண் குழந்தைங்களை விட பெண் குழந்தைகளை பெற்ற அம்மாக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தைக்கு ரொம்ப பக்குவமாக இதை ஒரு தாயை தவிர வேறு யாராலையும் புரிய வைக்க முடியாது. ஒரு பயமற்ற ஒரு உணர்வு, இது இயற்கை, எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும், இதை எப்படி எதிர்கொள்வது, சுத்தமாக எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அந்த பக்குவ காலம் நெருங்க நெருங்க முதல்ல பெண் குழந்தைகளுக்கு கத்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் பூப்படைந்து விட்டாள் அப்படின்னு சொன்னா முதல்ல அவளுக்கு தரக்கூடிய உணவுல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பெண் வயதுக்கு வந்து விட்டாலே இன்னென்ன உணவு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்க ஒண்ணு முட்டாள் கிடையாதுங்க, சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்லவே முடியாது. அவங்க கொடுத்த உணவுகள்லாம் என்னன்னு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. உளுத்தம் களி கொடுப்பாங்க, அதுல நல்லெண்ணெய் ஊத்தி கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா முட்டை சாப்பிட சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா வந்து தினந்தோறும் குடிக்குதோ குடிக்கலையோ கருப்பட்டி சாப்பிடணும்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த உடலுக்கு அவ்வளவு நன்மை அப்படிங்கறத இன்னைக்கு நாம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தானே தெரியுது. உளுந்துல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காலத்துலதான் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி அப்படிங்கறது அதிவேகமாக துவங்க ஆரம்பிக்குது. குறிப்பா
உட்புற சுவர் இருக்கு இல்லையா, அதனுடைய கடினத்தன்மை அப்படிங்கிறது அப்பதான் அது வளர ஆரம்பிக்கிறது. அது 10 மில்லிமீட்டர்ல இருந்து 12 மில்லிமீட்டர் வரைக்கும் வளர்ந்தது அப்படின்னு சொன்னாதான் ஒரு கருவை தாங்கக்கூடிய ஆற்றல் ஒரு கர்ப்பப்பைக்கு ஏற்படும். இத எது நமக்கு தருது அப்படின்னா உளுந்து தாங்க ரொம்ப அதிகமா தருது. ஏன்னா உளுந்துல இருக்கக்கூடிய பைட்டோ ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு பாத்தீங்களா, அது முழுக்க 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 கர்ப்பப்பைக்கு ஆற்றலை தரக்கூடியது, வலிமையை தரக்கூடியது. அதனால்தான் பூ பெய்த பெண்ணுக்கு கண்டிப்பாக உளுத்தங்களி, உளுத்த சாதம், உளுந்துல கஞ்சி, உளுந்துல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எனக்கு உளுந்து பிடிக்காது, பிசு பிசுன்னு இருக்கு, கொழக்கொழன்னு இருக்கு அப்படின்னு வேண்டான்னு மறுத்தா கூட தயவு செய்து சொல்லி அதெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. காலை உணவு எப்பையில இருந்து அப்படின்னா வயதுக்கு வந்த நாளில் இருந்து 15 நாட்கள் காலை உணவில் கண்டிப்பான முறையில இந்த உளுந்து அப்படிங்கறது இருக்கணும். இல்ல காலையில சாப்பிட பிடிக்கலன்னா மத்தியானம் கூட கொடுங்க, உளுந்து சாதமா பண்ணி இதை கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய். முட்டை சாப்பிடுறவங்களுக்கு பரவாயில்ல, முட்டையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சுத்த சைவமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த நல்லெண்ணெய் கொடுக்கலாம். ஏன்னா முட்டையில இருக்கிற அவ்வளவு சத்துக்களும் இந்த நல்லெண்ணெயில நிறைந்திருக்கு. நல்லெண்ணெய குடிக்க சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து நல்லெண்ணெய் குடிக்கிறதுனாலே பிள்ளைங்களுக்கு வந்து அது உமட்டிட்டு வருது, எனக்கு பிடிக்கிறது இல்ல, வேண்டாம், அந்த வாசமே பிடிக்கல அப்படின்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல தோசையில ஊத்தி கொடுக்கலாம், இட்லியில ஊத்தி கொடுக்கலாம், இல்ல பொடி வச்சு அந்த நல்லெண்ணெய் ஊத்தி கொடுக்கலாம். எப்படியோ நல்லெண்ணெய் குழந்தைங்க உடம்புல இந்த நாள்ல போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்து இந்த வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துவதை தவிர்த்து விட்டு கருப்பட்டி கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அதனால கருப்பட்டி இந்த காலத்துல பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தைங்களுடைய இடுப்பு எலும்பு அப்படிங்கறது பலப்பட ஆரம்பிக்கும். ஒரு பெண்ணுக்கு பெரிய பிரச்சனை பிரசவ நேரத்தில் பெரிய சவால் அவளுடைய இடுப்பு எலும்பின் பலம் தான். அத அவள் பூ பெய்த காலத்திலேயே வலுவடைய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண் எந்த பிரசவத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பாள். அதனால இந்த உணவுல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ரொம்ப செல்லம் கொடுத்துடுறது பொம்பளை பிள்ளைங்களுக்கு, என் புள்ள தங்கம், என் புள்ள இப்பதான் வயசுக்கு வந்திருக்கு, அதை போய் கூட்ட சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா, நீயே கூட்டு அப்படின்னு பொண்டாட்டியை திட்ட வேண்டியது. நம்ம பிள்ளைய நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு கொஞ்ச வேண்டியதுதான், ஒன்னும் தப்பே கிடையாது. ஆனா நாளைக்கு அந்த புள்ளை இடுப்ப புடிச்சிட்டு கஷ்டப்படும் போது எந்த தகப்பனாலையும் பார்க்க முடியாது, எந்த தாயாலையும் பார்க்க செய்யாது. அப்ப என்ன பண்ணணும், வயசுக்கு வந்த காலத்துல குழந்தைங்களை வேலை பார்க்க சொல்லணும். இந்த காலத்துல நல்ல உடற்பயிற்சிங்கிறது அவசியம். 20 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு தன் உடம்பை எப்படி வச்சிருக்கிறாளோ அப்படிதான் வாழ்நாள் முழுக்க எடுத்துட்டு போக முடியும். இப்போ உங்களுக்கு இதோட அருமை தெரியாது, ஆனா பின்னாடி நீங்க கஷ்டப்படும் போது அப்ப இப்படி சொல்லி இருந்தா கேட்டிருப்பேனேன்னு நீங்க நினைக்க கூடாது இல்லையா. அதனால நல்ல உடற்பயிற்சி, குனிஞ்சு நிமிந்து வீட்டை கூட்டி, வீட்டை தொடச்சி, பாத்திரம் விளக்கி, கோலம் போட்டு, இந்த மாதிரி வீட்டு வேலையும் செய்யலாம். உடற்பயிற்சி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைங்களுக்கு அவசியம். அதனால பக்குவமடைந்த காலம் முதல் 20 வயது வரைக்கும் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு கர்ப்பப்பை வளர்ச்சிய நம்மளால பெற முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா 21 வயதிலிருந்து 35 வயது வரை, இது எதற்கான காலகட்டம்னா திருமணமாகி ஒரு குழந்தை பெறுவதற்கான காலகட்டம்.